மாணவ மணிகளே, இனி மொழிபெயர்ப்பு பகுதிக்கு வருவோம். மொழிபெயர்ப்பு இந்த சொற்றொடரையும் இதன் தமிழ் மொழிபெயர்ப்பினையும் கவனியுங்கள். The boy ate and went. தமிழ் மொழிபெயர்ப்பு பையன் சாப்பிட்டு போனான். The boy ate and went. ஏட் என்பதை தமிழில் சாப்பிட்டு என மொழிபெயர்க்க வேண்டும். சாப்பிட்டு என்பது வினையெச்சம். வெண்ட் என்பதை தமிழில் போனான் என மொழிபெயர்க்க வேண்டும். போனான் என்பது வினைமுற்று. She will see and will loaf. தமிழ் மொழிபெயர்ப்பு அவள் பார்த்து சிரிப்பாள். She will see and will loaf. Will see. இதனை தமிழில் பார்த்து என மொழிபெயர்க்க வேண்டும். பார்த்து என்பது வினையெச்சம். Will loaf. இதனை தமிழில் சிரிப்பாள் என மொழிபெயர்க்க வேண்டும். சிரிப்பாள் என்பது வினைமுற்று. He looks at the picture and speaks. தமிழ் மொழிபெயர்ப்பு அவன் படத்தை பார்த்து பேசுகிறான். Looks and speaks. பார்த்து பேசுகிறான். My father climbed the tree and picked the fruits. தமிழ் மொழிபெயர்ப்பு என் அப்பா மரத்தின் மீது ஏறி பழங்களை பறித்தார். Climbed and picked. ஏறி பறித்தார். ஒருவன் பல வினைகளை ஒன்றுக்கு பின் ஒன்றாக தொடர்ந்து செய்தால் தமிழில் கடைசி வினையை தவிர அவன் செய்த எல்லா வினைகளையும் வினையெச்சமாக எழுத வேண்டும். கடைசியில் வினை முற்றுதான் எழுத வேண்டும். இனி வருவது ஒரு பயிற்சி. தமிழில் மொழிபெயர்க்க. Mother bought vegetables and went home. தமிழ் மொழிபெயர்ப்பு அம்மா காய்கறிகளை வாங்கி வீட்டுக்கு போனார். The teacher will read the story and will ask questions. தமிழ் மொழிபெயர்ப்பு ஆசிரியர் கதையை வாசித்து வினாக்களை கேட்பார். I pick the flowers and give them to grandfather. தமிழ் மொழிபெயர்ப்பு நான் பூக்களை பறித்து தாத்தாவுக்கு கொடுக்கிறேன். இனி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க. அவள் பெட்டியை திறந்து நூலை எடுக்கிறாள். ஆங்கில மொழிபெயர்ப்பு She opens the box and takes the book. அப்பா குளியல் அறைக்கு போய் குளிப்பார். ஆங்கில மொழிபெயர்ப்பு Father will go to the bathroom and will take bath. கமலா திருமணத்துக்கு வந்து பாடினாள். கமலா came to the wedding and sang. மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். பல மொழி கூறுகளை கற்றுக்கொண்டீர்கள். இந்த நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகின்றது. நன்றி. வணக்கம்.